ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜோ சிஸ்டர்ஸ் குக்கிங். இன்றைக்கி எல்லாரோட ஃபேவரட்டான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆப்பம் ரெசிபி தாங்க. எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரிசியை வந்து ஊற வச்சிடுவோம். இந்த உலக்கில் வந்து நான் ஒரு உலக்கு வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது மாதிரி சின்ன உலக்கு இருக்கும்ல, அதில் வந்து ரெண்டு உலக்கு வந்து பச்சரிசி எடுத்து ஆட் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்ம இட்லி அரிசி ஆட் பண்ணதோடைய இதில் வந்து ரெண்டு உலக்கு அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இப்போ நம்ம பச்சரிசி எடுத்ததில் ஒரே ஒரு உலக்கு வந்து உளுந்து, அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம், ஒன்றுலேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து நல்லா ரெண்டையும் அரிசி உளுந்து ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுருவோம். ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறிட்டு இப்போ இதை நம்ம வந்து கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்குவோம் மாவை. இப்போ எனக்கு அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நல்லா பொங்கி வரணும். அது வரைக்கும் வந்து கிரைண்டரில் நல்லா அரைச்சிக்கோங்க. அது மாதிரி தண்ணி வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. நிறைய வந்து தண்ணி வந்து ஊற்றி ஆட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நல்லா பொங்க பொங்க நான் ஆட்டி தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து அரிசி ஊறிச்சில்ல, அதையும் எடுத்து இப்போ நான் சேர்த்துட்டேன். அரிசியையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மையாக அரைச்சிருங்க. பாருங்கள், நல்லா எனக்கு இப்போ வந்து அரிசி நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து ஏற்கனவே நம்ம உளுந்து எடுத்ததோடு இப்போ நம்ம அரிசியையும் ஆட்டியாச்சு. அதையும் சேர்த்துட்டு உப்பு வந்து இந்த ஆப்பம் மாவுக்கு வந்து கொஞ்சம் அதை அளவாக தான் சேர்க்கணும். இட்லிக்கோ நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு எடுக்கிற மாதிரி நிறையா வந்து உப்பு எடுக்காதீங்க. இப்போ நான் உப்பையும் சேர்த்து நல்லா வந்து மாவை கரைச்சிட்டேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 to 9 மணி நேரம் வரைக்கும் மாவை வந்து நல்லா புளிக்க வச்சுடுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு 8 to 9 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு. பாருங்களேன், மாவு இந்த மாதிரி இருக்கணுங்க. ஆப்ப மாவு உங்களுக்கு வந்து, மாவு வந்து புளித்தா மட்டும்தான் வந்து ஆப்பம் நல்லாயிருக்கும். அரிசி உளுந்து ரெண்டையும் வந்து நான் உலக்கில் வந்து நான் அளந்து போட்டேன். நீங்கள் வந்து டம்ளர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டம்ளரில் கூட அளந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் நல்லா எப்படி வருது. பாருங்கள், நல்லா மாவு வந்து நல்லா பட்டர் மாதிரி வருது. இப்போ மாவை வந்து நல்லா கலக்கிட்டு இப்போ தேவையான அளவு, ஃபஸ்ட்டு இப்போ நான் ஆப்பம் சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மாவை தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஏன்னா மொத்த மாவுலையும் இப்போ நம்ம வந்து எடுத்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக வந்து ஆப்ப சோடா அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இப்போ உடனே ஊற்ற போகிறதுனால நான் வந்து கொஞ்சமாக ஆப்ப சோடா எடுத்து இந்த மாவில் சேர்த்துட்டேன். இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ஆப்பம் ஊற்றுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணியும் நல்லா வந்து கலந்து இது பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. அப்போ தான் ஆப்பம் வந்து ஊற்றுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆப்பச்சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மாவு எடுத்து ஆட் பண்ணிக்குவோம். மாவு வந்து இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஆப்பம் வந்து நல்லா சுற்றிடுங்க. சுற்றி விட்றப்ப என்னென்னா, உங்களுக்கு சுற்றி இருக்கிற பக்கமெல்லாம் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆப்பம் வந்து சுற்றிடணும். அது மாதிரி நடுவில் வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் நிற்கணும். அதனால் நீங்கள் ஆப்பம் சுற்றி முடித்த உடனே இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சுற்றி ஊற்றுன மாவு போக மிச்சம் இருக்க மாவெல்லாம் நடுவில் வந்து செட்டில் ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஆப்பம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ மெதுவாக வந்து ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பம் வந்து ஓப்பன் பண்ணோன்னா அவ்வளோ ஒரு வாசங்க, வெந்தயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ ஒரு கம கமன் இருக்குங்க. இப்போ இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பாலோ இல்லை நல்ல ஒரு வெஜ் குருமா இல்லை சிக்கன் மட்டன் கிரேவி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இந்த ஆப்பத்தோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ஆப்பமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.